படத்தின் இயக்குனர் திரு துரை செந்தில் அவர்களை பேசுமாறு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமா இருந்த உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஐ மீன் இந்த படத்தை எனக்கு நான் ரெண்டு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அசம்பேட்டரா நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலுமகேந்திரா சாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அதாவது தனுஷ் சார்கிட்ட என்ன அமிச்சு வச்ச வெற்றி சாருக்கும் இந்த படத்தை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தனுஷ் சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட வெற்றியில வந்து நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆடடா நான் என்ன அதாவது ஒரு முதல் பட டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டு அடுத்த படம் கிடைக்கும் பெரிய சம்பளம் கிடைக்கும் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட வெற்றியில எனக்கு ஆடடா இன்னொரு ஒரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் என்னன்னா ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் ஐ மீன் ஒரு பெரிய நடிகர் ஒரு வளர்ந்து வர நடிகரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த படம் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அடுத்து நிறைய பேர் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த முயற்சியை வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அந்த வகையில இந்த வெற்றி வந்து எனக்கு ஒரு ஆடடான ஒரு மகிழ்ச்சியை தருது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண முக்கியமா அனிருத்துக்கு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமா அனிருத்தோட இசை எல்லாரும் சாரும் சொன்னார் அதை. ஏன்னா இந்த படத்தோட ரீச் இந்த படத்தினுடைய ஓபனிங் இந்த படம் எதிர்நீச்சல்னா என்னன்றது முதல்ல சாங்ஸ் தான் வந்து எங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அவரோட மியூசிக் தான் அதுக்கு காரணம். சோ அந்த வகையில நான் அனிருத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட ஆர்ஆர் வந்து எனக்கு நினைக்கல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய எனக்கு ஆர்ஆர் அவர் பண்ணி அதாவது லைவ் எல்லாம் எடுத்து அவர் ஃபைனலா காட்டும் போது வந்து எனக்கு பயங்கர பிரமிப்பா இருந்தது. நான் நினைக்கல இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஆக்குவார் இதை அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சோ அந்த வகையில நான் அனிருத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரோட மியூசிக்க தனியா எடுத்துட்டா எதிர்நீச்சல் படம்ன்றது வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிறேன். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்த அனிருத்துக்கும் அடுத்ததா ஒரு எங்களோட ஹீரோ சிவகார்த்திகேயன் சாருக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அவ்வளவு என்ன சொல்றது ஒரு 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 நடிகருக்குள்ள இவ்வளவு திறமைகள் இவ்வளவு பன்முக திறமைகள் இருக்குமான்றது வந்து அவரோட ஏன்னா இன்னும் யூஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கு. அது வந்து அடுத்தடுத்து வரப்போற தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்கான ஸ்கிரிப்ட் கரெக்டான ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது அவர் இன்னும் நிறைய இதை வெளிப்படுத்துவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு டைரக்டருக்கு தெரியும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்குன்றது தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த மாதிரி எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இந்த கதையை கேட்டுட்டு அவர் பண்ணலாம் பட் அட்டெம்ட்டா தான் இருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார் ஃபர்ஸ்ட்ல. அதை வந்து கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா ஐ மீன் அதை வந்து எந்த விதத்திலயும் இந்த கேரக்டர் கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. சோ அந்த விதத்துல நான் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 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 வெறுமனே காமெடி மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம ஒன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னால முடியும் அப்படின்னு நம்பி வந்தாரு. ஐ மீன் அப்படி ஒரு இது பண்ணாரு. எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர்ன்றதுனால எனக்கு அதுல சில டவுட்ஸ் இருந்தது. ஆனா அதை பினிஷ் பண்ணும் போது ரொம்ப அழகா அதை வந்து முடிச்சு இந்த படத்தை வந்து ஒரு வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவரோட அந்த என்ன சொல்றது இப்ப சார் சொன்ன மாதிரி ரஜினி சாரோட ஒரு என்னமோ ஒரு விஷயம் அவர்கிட்ட அவருக்குள்ள இருக்கு. அது என்னன்னு தெரியல அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அவருக்குள்ள. அதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். சோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சதீஷோட காமெடி இந்த படத்தை எல்லாராலையும் ரசிக்கப்பட்டிருக்கு. அவருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பிரியானந்த் பிரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட இதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டு நடிக்க இது பண்ணதுக்கும் நந்திதாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேல வேந்தர் மூவிஸ்க்கும் டி சிவா சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அதாவது ஒரு என்ன சொல்றது இறங்கி வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்களா அதை நான் பார்த்தேன் அவர்கிட்ட. ஒரு படத்தை வாங்கிட்டோம் நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் இல்லாம நம்ம வித்துட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லாம இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம் சக்சஸ் ஆகணும் இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டா வேலை செஞ்சாரு. அதை வந்து நான் கண்கூட பார்த்தேன். அவரோட உழைப்பும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா நினைக்கிறேன். சோ அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வேல்ராஜ் சார் உட்பட கிஷோர் சார் எல்லாருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். என்னோட உதவி இயக்குநர்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உதவி இயக்குநர்னு சொல்லக்கூடாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா இந்த வெற்றிக்கு வந்து அவங்களோட பார்ட்டும் ரொம்ப முக்கியம். நான் இப்ப அவங்களோட பேரில் சொல்றேன். இங்க இருக்கிறவங்க மட்டும் அப்படியே கொஞ்சம் எழுந்தா அவங்களுக்காக ஒரே ஒரு உங்க கிளாப் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஷ் சாரதி ஹரிஷ்
கோபி, காமு, குலநாதன் அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா?